இப்போ சொல்ல போகிறேன் பாருங்க, அருமையான ஒரு சீக்கா சொல்ல போகிறேன். அப்படி இருக்கும் தலை, வாஷ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், சே இவ்வளோ இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சேடா, எங்கடா இருந்த நீ அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. தலைமுடி நீளமாக வளரணும், அடர்த்தியாக வளரணும், தலைமுடியும் கொட்டக்கூடாது, தலை பளிச்சுன்னு இருக்கணும், நல்லா மினு 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 மினுன்னு இருக்கணும். சொல்ல போனாக்க காற்றுல பஞ்ச பறக்கொட்டா எப்படி அப்படியே அழகாக பறந்துட்டு போதோ அது மாதிரி காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கணும் முடி அப்படின்னு நினைக்கிறீங்க. பேனு இருக்காது, ஈர் இருக்காது, பொடுகு இருக்காது, தலையில் எந்த வகையான புண்ணும் வராது, கபால மண்டை சூடு இருக்கவே இருக்காது, அப்படியே கபால மண்டை கல 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 கலகலன்னு இருக்கும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். தலைமுடி நீளமாக வளரணும், அடர்த்தியாக வளரணும், தலைமுடியும் கொட்டக்கூடாது, தலை பளிச்சுன்னு இருக்கணும், நல்லா மினு 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 மினுன்னு இருக்கணும். சொல்ல போனாக்க காற்றுல பஞ்ச பறக்கொட்டா எப்படி அப்படியே அழகாக பறந்துட்டு போதோ அது மாதிரி காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கணும் முடி அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான பதிலும் நான் வச்சுருக்கேன். இந்த தலைமுடி பிரச்சனைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டிய அரிசி பார்த்திங்கனாக்கா தூய மல்லி அரிசி. பேரே பார்த்திங்கன்னா தூய மல்லி, மல்லினே பேர் இருக்குது. தூய மல்லி அரிசி மூணு வேளை உணவில் சாப்பிட்லாம். நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்ற பச்சரிசி, புளுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் ஆப்பாயில் அரிசியை விட 100 மடங்கு சூப்பராக இருக்கும். இட்லியெல்லாம் இட்லியெல்லாம் செஞ்சிங்கன்னா இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அப்படியே பப்புன்னு, இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா பப்புனாகும். தோசை அப்படியே பிச்சிங்கனாக்கா அப்படியே மல்லிப்பூ மாதிரி பிரியும். அடடடா அது அப்படியே சாம்பாரில் வச்சு இப்படி வாயில் வச்சு நல்ல உடக்குன்னு உள்ளே போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தூய மல்லி அரிசி சாப்பிட்லாம். நார்மலாக அரிசி 70 ரூபாய் கேஜி அப்படின்னா இது ஒரு 80 ரூபா இருக்கும், அவ்வளோதாங்க. இதை மூணு வேளை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். வாதம் பித்தம் சிலோத்துமம் மூணும் உடம்பில் சிறுநிலையாக இருக்கும், முடி அடர்த்தியாக நீளமாக வளரும், உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். இதில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதனால் உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும், ரத்தம் தூய்மையாகிடும். சரி, அடுத்தது பீர்க்கங்காய் ஜூஸ். காலையில் நைட்டு ரெண்டு வேளையும் பார்த்தீங்கன்னாக்கா 100 கிராம் பீர்க்கங்காய், அதனுடைய தோல், அதனுடைய சதை, அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க. ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி அந்த பீர்க்கங்காய் ஜூஸை குடிச்சிடுறீங்க. ரெண்டு வேளை சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட குடிக்கலாம். குடிச்சிட்டு இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள், அருமையான ஒரு சீக்கா சொல்ல போகிறேன். அப்படி இருக்கும் தலை, வாஷ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், சே இவ்வளோ இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சேடா, எங்கடா இருந்த நீ அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அந்த மாதிரியான ஒரு இது என்னென்னா தேங்காய் பால். ஒரு தேங்காயை உடைக்கிறீங்க, தேங்காய் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறீங்க. அதை தேங்காயை உடைச்சி சின்ன சின்னசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறீங்க. ஒரு 10 வெண்டைக்காய் சின்ன சின்னசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கொல கொலன்னு அரைச்சி அதை ஊற்றுறீங்க. ரெண்டுத்தையும் கலக்குங்க, தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வெண்டைக்காயும். இல்லைனா என்ன பண்ணுங்கள், தேங்காய் பாலை மிக்சியில் போட்டு வெண்டைக்காயை அது உள்ளே போட்டு தேங்காய் பாலோட சுத்து விடுங்க, அது இன்னும் நல்லா கொல கொலன்னு ஆகிடும். அதை எடுத்து தலைக்கு முடிக்க நல்லா பூசிக்கங்க, நல்லா பூசி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், நல்லா பூசி கொல கொல கொலன்னு விட்டுருங்க. ஒரு மணி நேரம் விடுங்க. நல்லா உடம்பு சூடாகுதுன்னா 2 மணி நேரம் கூட விடலாம். விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு நல்லா சீக்காதூள், ஒரிஜினல் சீக்காதூளாக, நாட்டு சீக்காதூளாக வாங்கி நல்லா பச்சை தண்ணியாக இருக்கணும். அதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, சூடு தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது, வேப்ப இலை போடக்கூடாது, எதுவும் போடக்கூடாது. பச்சை தண்ணியில் உக்காந்து சீக்காய் போட்டு நல்லா குளிச்சுட்டு தலையை துவட்டிட்டு வெளியே வந்து உக்காருங்க. அடாடாடாடாடா, உங்கள் முடி உங்களை பார்த்து பொறாமப்படுங்க. அந்த அளவுக்கு முடி பல 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 பலன் இருக்கும். பேனு இருக்காது, ஈர் இருக்காது, பொடுகு இருக்காது, தலையில் எந்த வகையான புண்ணும் வராது, கபால மண்டை சூடு இருக்கவே இருக்காது, அப்படியே கபால மண்டை கல 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 கலகலன்னு இருக்கும். மைண்டு ப்ரெஸ்ஸாக வேலை செய்யும், அப்படியே சூப்பராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஷாம்போ இந்த தேங்காய் பால், வெண்டைக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்ச ஷாம்பு.
வாரத்துக்கு எத்தனை முறை பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் பயன்படுத்தணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்ல வரேன். இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், முடி அப்படியே அடர்த்தியாக நீளமாக கொத்து கொத்தாக காடு மாதிரி வளரும். ஐயா இது பூசுறதுக்கு எதனா ஆயில் பூசலாமா? ஒரு ஆயிலும் வேண்டாம். அதாவது நிறைய ஆயிலெல்லாம் பூசிக்க, அந்த ஆயிலெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ப்யூர் கோகனட் ஆயில், அதாவது சுத்தமான செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா தலை காஞ்சி பின்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. அடா 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 அடாடா, நீங்கள் என்ன அழகாக இருப்பீங்க தெரியுமா? நான் சொல்லும் போதே நீங்கள் அழகாகிறத நான் ஃபீல் பண்ணுறேன், அந்த அளவுக்கு அழகாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முடி வளர்ச்சிக்கான ரகசியம்தான் இந்த தேங்காய்பால், அதுக்கப்புறம் நான் சொன்ன வெண்டைக்காய். இதை பயன்படுத்துங்க, பீர்க்கங்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, தொப்புளுக்கு ரொம்ப சூடாகுதுனாக்க விளக்கெண்ணெய் வைங்க, இயற்கையான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க, விட்டமின் இ அதிகமாக உள்ள பொருள்களை சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அடிமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களை தந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.